ஒரு சின்மை அப்படிங்கிற ஒரு பெண் தனக்கு நடந்தது அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து முன் வைக்கிறப்போ விசாரிக்கலாம், விவாதிக்கலாம், ஆனால் அசிங்கப்படுத்தக்கூடாது. அப்போ அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அதை நானோ இல்லை சின்மையோ இல்லை இந்த மாதிரி எந்த பெண்ணோ அன்னைக்கு சொல்லியிருந்தோன்னா தற்கொலை வரைக்கும் தள்ளப்பட்டிருப்போங்கிறது உண்மை. நான் வைரமுத்து அவர்களை பற்றி மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்றதுக்கான காரணம் இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. ஆல்ரைட், பட் என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா வேற யாரும் மிரட்டலை, இவர் மிரட்டினார். உங்களுடைய நம்பிக்கை சின்மை மேலையா இல்லை மீட்டு மூமெண்ட் மேலையா? ஏன் டைரக்டா இப்ப பாதிக்கப்பட்டு இருக்கவங்களை கொண்டு வந்து முன்னாடி வைக்க மாட்டீங்க? நான் ஓப்பன்லி நான் சேலஞ்ச் பண்றேன், இப்ப உங்க எதிரியே நான் சேலஞ்ச் பண்றேன், வர சொல்லுங்க. மீடியா எதிர திரு வைரமுத்து அவர்களை என்ன வந்து சந்திக்க சொல்லுங்க, நான் ரெடி. உங்க பாக்குற சந்தர்ப்பமே ஒரு ஸ்டுடியோ எடுத்துக்கோங்களேன், இன்ஜினியர் இருப்பாங்க, அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, இவங்க எல்லாம் இருப்பாங்க. எல்லாம் இன்றி நம்ம வாய்ஸ் ரூமுக்குன்னு போவோம், தெரியுங்களா? அந்த காரிடார் தான் தனிமை, அந்த இடத்துல நடக்கும். அவர் பேசினாருங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னு சொல்றீங்களே, அவர் பேசலைங்கிறத அவர் ப்ரூவ் பண்ண சொல்லுங்களேன். ரஹ்மான் சார் வந்து எவ்வளவு கண்ணியமானவர்னு நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி எல்லாருக்கிட்டையும் ஏஆர் ரஹ்மான், ஏஆர் ரஹ்மான், ஏஆர் ரஹ்மான், ஐயோ பாவம் அவர் என்ன பண்ணினாரு, நான் என்ன கேட்கிறேன், ப்ரூவ் பண்ண முடியாதுங்கிறது அவருக்கும் தெரியும். எப்படி நீ என்ன அப்படி சொல்லுவேன்னு ஏன் அவர் என்ன வந்து கேட்கல? வீட்டுல வந்து தோட்டத்துல வந்து யாரையோ வந்து ஷூட் பண்ணி எடுத்து போடுறது இல்ல, வா ஃபேஸ் தி பீப்பிள். சிறப்பா இருக்கிறவங்கலாம் பொய் சொல்ல மாட்டான் மாதிரி நல்ல கவிதை எழுதுறவங்க எல்லாம் தப்பு பண்ண மாட்டாங்கங்கிறாங்க, எனக்கு அது சத்தியமா புரியல. நியூஸ் கிளிட்ஸ் மக்களுக்கு ஏகேவே நன்றி கலந்த வணக்கங்கள். சமீப காலமாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மீட்டு அப்படின்ற ஒரு விஷயம், அந்த சர்ச்சை, அது குழப்பம், அதுக்கு என்ன வார்த்தை சரியாக பொருந்தும், அந்த வகையில் பார்த்தோன்னா இதை ஆரம்பித்தப்போ சின்மை வந்து வைரமுத்து அவர்கள் மேலே ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வச்சாங்க, அதோடு நிறைய பேர் முன் வச்சுட்டு இருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது புவனாசேஷன் அவர்கள், வணக்கம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வைரமுத்து அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தில், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்களே சொல்லுங்கள். மீட்டுங்கிறது ஒரு குரல். இப்போ என்னுடைய விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சின்மை வந்து 15 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த சொன்னதுக்கு எதுக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாங்க, இவ்வளோ நாள் எதுக்கு வெயிட் பண்ணணும், சின்மை பட்டாசு இன்னைக்கு வச்சா 15 வருஷம் கழிச்சு வெடிக்கும் அப்படின்லாம் வந்தது இல்லை. இட் இஸ் நாட் தட். இப்போவே இந்த 2018லேயே இந்த சொசைட்டிக்கு இந்த அக்செப்டன்ஸ் இல்லை. அப்போ யோசிச்சு பாருங்க, 22 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன மாதிரி அக்செப்டன்ஸ் இருந்திருக்கும். இந்த மாதிரி சோஷியல் மீடியா கிடையாது, இந்த மாதிரி எந்த விதமான எக்ஸ்போஷரும் கிடையாது. அண்ட் அந்த டைமில் வைரமுத்து அப்படிங்கிற ஒரு கவிஞர் வந்து இண்டஸ்ட்ரியை மொனோபலைஸ் பண்ணி வச்சுருந்தார், பொலிட்டிக்கல் பேக்கிங் இருந்தது, எப்படி சொல்லியிருக்க முடியும்? இன்றைக்கே வந்து விக்டிம் ஷேமிங் தான் நடக்குது, விக்டிம்ஸை வந்து ஷேம் பண்ணுறது தான் இன்றைக்கே நடக்குது. அப்போ அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அதை நானோ இல்லை சின்மையோ இல்லை இந்த மாதிரி எந்த பெண்ணோ அன்றைக்கி சொல்லியிருந்தோன்னா தற்கொலை வரைக்கும் தள்ளப்பட்டிருப்போங்கிறது உண்மை. அந்த ஒரு காரணத்தினால தான் அன்னைக்கு வாயை மூடிக்கிட்டு இருந்தோம். ஓகே, சொசைட்டி ஸ்லோலி இம்ப்ரூவ் ஆகி டெவலப் ஆகி இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஹேஷ்டேக் அப்படின்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு வரப்போ இத்தனை நாள் நம்ம வந்து புதைச்சி வச்சுருந்த விஷயங்கள் இது வந்து மறந்து போல. நான் அதுவும் ஸ்பெஷலி நீங்கள் என்னுடைய அக்கௌண்ட் படிச்சீங்கன்னா தெரியும், ஸ்டுடியோலேருந்து எல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஒரு ஒரு வார்த்தையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிகாஸ் மறக்காது, ஒரு அளவுக்கு மனசுலேருந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுட்டு வாழ்க்கையை ஓட்டுறோம், அவ்வளோதான். பட் இதோடைய சைக்கலாஜிக்கல் டேமேஜ் ஃபஸ்ட்டு வந்து எல்லாரும் ஐ விஷ் தே வுட் அண்டர்ஸ்டாண்ட், பிகாஸ் கான்ஃபிடென்ஸ் லெவல் குறையிற அளவுக்கு இது ஒரு இன்டிமிடேஷன். இந்த மாதிரி ஒரு விஷயம், நமக்கு ஒரு பேஷன் இருக்குது, நமக்கு ஒரு கனவு இருக்குது, அந்த கனவு எனக்கு திறமை இல்லை அப்படிங்கிறதுனால அது எனக்கு நிராகரிக்கப்பட்டதுன்னா நோ ப்ராப்ளம். ஆனால் நான் கவுச்சுக்கு சம்மதிக்கலை அப்படிங்கிறதுனால அது நிராகரிக்கப்படுறதும் என்னுடைய வாழ்வாதாரத்தை முடக்கி எனக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது, போகிற இடத்துலலாம் வந்து எத்தனை வாட்டி நான் வந்து ஸ்டுடியோக்கு போவேன், ஒருத்தர் சொல்லுவாங்க சார் மேம் இன்னைக்கு வந்து ட்ராக் ரெடியா இல்லை, இன்னொரு ரெக்கார்டிங் வரும், லிரிக்ஸ் ரெடியா இல்லை, இன்னொரு ரெக்கார்டிங் வரும், ப்ரொடியூசர் வந்து இது டூஎட் வேணாம் மேல் சொல்லவா வச்சுக்கலாம்னு சொல்றாரு. இப்படி ஒரு ஒரு இடமும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறது. லாஸ்ட்ல ஐ கேம் டு நோ எதனால இது நடக்குதுன்னு ஐ கேம் டு நோ. நல்லா யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ பெரிய டேமேஜ் ஒரு சைக்கலாஜிக்கலி ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ அண்ட் நான் சக்கம் பண்ணலை, விலகிட்டேன். ஸோ அந்த விலகினதும் எனக்கு வந்து ஒரு தோல்வி மாதிரி. என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து இப்போ எல்லாருமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, போ நான் வந்து நல்லா பாடுவா, போனா இப்படி வரணும் அப்படி வரணும்னு யோசிக்கிறவங்கலாம் பீப்புள் ஆர் வண்டரிங், இத்தனை வருஷமா தே ஹவ் பீன் வண்டரிங், ஏன் புவனா அப்படிங்கிறவ மேலே வரல அப்படின்னு.
அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், இது நான் வைரமுத்து அவர்களை பற்றி மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்கிறதுக்கான காரணம் இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க ஆல்ரைட், பட் என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா வேற யாரும் மிரட்டலை, இவர் மிரட்டினார், மிரட்டினதை செஞ்சார். இந்த ஒரு காரணத்தினால தான் இது ஒரு பெரிய காயமாயிடுச்சு. சரி, நிறைய இண்டஸ்ட்ரி, நான் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மட்டும் சொல்ல மாட்டேன், நான் அது முதல்ல அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன், எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இது இருக்குது, பெண்களுக்கும் இருக்குது ஆண்களுக்கும் இருக்குது. ஸோ பட் நான் இவரை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறதுக்கான ஒரே காரணம், எனக்கு வந்த மிரட்டலும் அந்த மிரட்டல் படி அவர் நடந்துக்கிட்டதும் தான் இட் கில் மை கான்ஃபிடென்ஸ், என்னோட ஸ்பிரிட்டை கொன்னது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அவரை மட்டும் குறிப்பிட்டு சொன்னேன். நீங்கள் சொன்னீங்க வந்து இந்த செக்ஸுவல் ஹாராஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம், அவர் வந்து உங்களை மிரட்டியிருக்காரு அப்படின்ட்டு சொல்கிறீங்க, அதே நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்பு நிராகரிக்கப்பட்டிருக்கு, இவர் தான் இந்த வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வரவிடாமல் செஞ்சாருன்னு நீங்கள் எப்படி நம்புனீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருந்தார், அவர் தான் என்கிட்ட வந்து ஹீ ஓப்பன்லி டோல்ட் மீ, தயவு செஞ்சு நான் சொன்னேன்னு குறிப்பிடாது, இதுதான் நடக்குது, என்ன பிரச்சனை உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அப்படின்னு கேட்டார். நான் பிரச்சனை எதுவும் சொல்லலை, ஓகே நான் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஸோ எனக்கு முதல்ல சத்தியமாக எனக்கு இதுதான் நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, அண்ட் ஐ வாஸ் வெரி வெரி நியூ, அப்போ எனக்கு இது மாதிரி நாலேஜ் கூட கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் எனக்காக பரிதாபப்பட்டு அவர் சொன்னார், அவர் சொன்ன அந்த ஒரு காரணத்தில் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், சண்டை போடலை, ஏன்னா என்னால் போட முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ கூட நான் இதை சொன்னதுக்கு வந்து எனக்கு எதுவுமே நடக்க போகுதில்லை, எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஒரு சின்மை அப்படிங்கிற ஒரு பெண் தனக்கு நடந்தது அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து முன் வைக்கிறப்போ விசாரிக்கலாம், விவாதிக்கலாம், ஆனால் அசிங்கப்படுத்தக்கூடாது. புரியுதுங்களா? என்னமோ வந்து கரை வச்சுக்கிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, இதுக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு, ஜாதி, இங்கே ஜாதி எங்கே வந்ததுன்னு எனக்கு தெரியல, எல்லாரும் ஒரு அரசியல் சாயம் இல்லைன்னா ஒரு ஜாதி சாயம், இதை பூசி 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 விக்டிமை எவ்வளோலாம் ஷேம் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷேம் பண்ணுறாங்க. ஒரு விதத்தில் நான் பயந்தேன், எனக்கு ஒரு பையன் இருக்கான், நாளைக்கு நான் எதையாவது ஒன்று சொல்ல வந்து அது வந்து சோஷியல் மீடியாவில் உடனே நம்ம மக்கள் தான் ஒரு அரியணையில் ஏறி உட்காந்துருவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மக்கள் செய்கிறது அதுதான், ஒரு அரியணையில் ஏறி உட்காந்து இவங்க தப்பு அவங்க தப்புன்னு கை காட்டுறதுக்கு எல்லாருக்குமே திறமை இருக்குது இன்னைக்கு. ஸோ அந் அதில் ஏதாவது ஒரு காமெண்ட்டு என் பையன் படித்து மனசு வருத்தப்படக்கூடாதுங்கிற ஒரு காரணத்தில் தான் நான் ரொம்ப ரொம்ப யோசித்தேன். பட் என் பையன் தான் எனக்கு என்கரேஜ் பண்ணான், அவன் தான் என்னை மோட்டிவேட் பண்ணினான், பரவாயில்ல எது படித்தாலும் நான் எதை படித்தாலும் நான் தான் நம்பணும், நான் நம்ப மாட்டேன் எனக்கு ஒன்று தெரியும், அதனால் தைரியமாக உண்மைனா தைரியமாக பேசுன்னு அவன் தான் சொன்னான். இன்னொன்று கூட நான் யோசித்தேன், இது பையனாக இல்லாமல் எனக்கு ஒரு 16 வயசில் ஒரு பொண்ணாக இருந்திருந்தா நான் அப்படி பின்னாடி உட்காருவேனா? அவளுக்கு ஒன்று ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா நான் பின்னாடி உட்காருவேனா? உட்கார மாட்டேன், சண்டை போடுவேன், அவளுக்காக போராடுவேன். அதை யோசித்தேன். அப்படி பார்த்தா எத்தனை பேர் இன்றைக்கி வந்து வெளியே சொல்ல பயந்து, இந்த ஷேமிங்க்கு பயந்து, அந்த ஷேமிங்கிற ஒரு விஷயத்துக்கு பயந்து, எங்க இதுக்கெல்லாம் ஒரு ஆதாரம் கொடுக்க முடியுமாங்க? நான் ஸ்டுடியோ தான் சொல்ல முடியும், இயர் சொல்ல முடியும், இன்சிடென்ட் சொல்ல முடியும், ஒரு ஆதாரம் இதான. அன்னைக்கு வந்து ஒரு செல்போன் இருந்துச்சா இல்ல ஒரு ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டி இருந்துச்சா? இன்னைக்கு ஒருத்தர் வந்து பேசினாரு, நீங்க சொன்னீங்களே உங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன பிரச்சனை, அவரே போய் இருக்காரா? இல்ல, அவர் இறந்துட்டாரு, இப்பதான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி தான் இறந்தார் அவர். சரி, ஹி ஹட் கேன்சர், 2 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் அவர் இருந்தாரு. கொண்டு வந்திருக்கலாமே, யாரை கொண்டு வந்திருக்கலாம்? அவரை கூட்டி வந்து நீங்களே ப்ரூவ் பண்ணிருக்கலாமே. எனக்கு இந்த சின்மைங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வெளியே பேசலாங்கிறதே நம்பிக்கை. உங்களுடைய நம்பிக்கை சின்மை மேலயா இல்ல மீ டூ மூவ்மெண்ட் மேலயா? எனக்கு மீ டூ மூவ்மெண்ட் மேல நம்பிக்கை. மீ டூ மூவ்மெண்ட்ங்கிறது வந்து ஆரம்பிச்சப்ப நான் சொல்றது 2017ல ஒரு இது வந்துச்சு, 2006ல ஒன்று வந்தது, அதுக்கப்புறம் அது அப்படியே டை டவுன் ஆச்சு. 2017ல ஒரு மூவ்மெண்ட் வந்தது. நான் வந்து அந்த டைம்ல வந்து கண்டிப்பா வந்து இந்த அளவுக்கு சொசைட்டிக்கு, நம்ம சொசைட்டிக்கு அக்செப்டன்ஸ் இருக்கும்னு நினைக்கல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, என் மனசுல இருந்து இது வந்து கொஞ்சம் பின்னாடி போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து இதை பத்தி பேசணுங்கிற எண்ணம் சத்தியமா எனக்கு அப்ப வரல, அதுதான் உண்மை, எனக்கு தோணல. எனக்கு இந்த மாதிரி ஒன்று சொல்லணும், இப்படி எனக்கு ஒன்று நடந்ததே இதை சொல்லணுங்கிறது வந்து எனக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரைக்கே ஆலங்கிறது தான் உண்மை. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, ஒருத்தங்க வெளியே இதை சொல்ல வரப்போ இந்த சொசைட்டி இவ்வளோ ஷேம் பண்ணிச்சு. நான் லைக் ஐ சேட், நீங்கள் விசாரிங்க தப்பே கிடையாது, கேள்வி கேளுங்க தவறு கிடையாது, விவாதிக்குங்க தவறு கிடையாது, லூப் ஹோல்ஸ் பாருங்க, குவெஸ்டன் கேளுங்க, சேலஞ்ச் பண்ணுங்க, அது நான் ஒத்துக்கிறேன், தப்பு கிடையாது. ஆனால் ஷேம் பண்ணுறதுக்கான உரிமை யாருக்குமே கிடையாது. நீங்கள் சொன்னீங்க எங்கள் காலத்தில் கேமரா இருக்கா, எவிடன்ஸ் இருக்கா, இன்றைக்கி எல்லாம் இருந்தும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சரி, பாதிக்கப்பட்ட பெண்கள் இதில் பேசுகிறீங்க, பெண்கள் ஆண்கள் எல்லாருமே பேசுகிறீங்க,
ஏன் டைரக்டா இப்ப பாதிக்கப்பட்டு இருக்கவங்கள கொண்டு வந்து முன்னாடி வைக்க மாட்டீங்க? வர மாட்டேங்கிறாங்களே. நான் ஓபனா சேலஞ்ச் பண்ணிருக்கேன். போக வேண்டியதுதானே. எங்க போவோம்? போன் ஸ்விட்ச் ஆஃப். ஓகேங்களா? அவரோட போன் ஸ்விட்ச் ஆஃப், அவருடைய உதவியாளர் போன் ஸ்விட்ச் ஆஃப். நான் ஓபன்லி நான் சேலஞ்ச் பண்றேன். இப்ப உங்க எதிரியே நான் சேலஞ்ச் பண்றேன். வர சொல்லுங்க. மீடியா எதிர திரு வைரமுத்து அவர்களை என்ன வந்து சந்திக்க சொல்லுங்க. நான் ரெடி, கண்டிப்பா நான் ரெடி. யார் வராங்களோ இல்லையா, நான் அவங்களுக்காக நான் பேச முடியாது. இப்ப பாதிக்கப்பட்ட ஒரு சின்மயிக்கோ இல்ல பாதிக்கப்பட்ட ஒரு சிந்துஜாக்கோ ஹேமமாலினிக்கோ இல்ல மத்த ஆக்ட்ரஸஸ்க்கோ அதெல்லாம் நான் பேச முடியாது. நான் ஐ எம் டெஃபினெட்லி ரெடி. வர சொல்லுங்க, என் கண்ணுக்குள்ள பார்த்து பேச சொல்லுங்க. அவரை நான் ரெடி. என் மீடியா எதிர ஐ எம் டெஃபினெட்லி ப்ரிப்பேர்ட். அவரை சந்திக்க நான் தயாரா இருக்கேன். நான் ஓப்பனா போட்டுட்டேன். நான் அழைப்பு இதழே டிசைன் பண்ணி போட்டிருக்கேன் ஃபேஸ்புக்கில். பட் எனக்கு தெரியாது ஏன் மற்றவங்க வந்து வைரமுத்து சாரை மீட் பண்ணுறதுக்கு தயங்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் நான் டெஃபினெட்லி நான் ரெடி. சரி, அதுக்கு சோஷியல் மீடியாவில் கொண்டு வந்து நாங்கள் ஒருத்தருடைய மொத்த பேரையும் காலி பண்ணிடுறீங்க, போட்டு எல்லாம் பண்ணுறீங்க, அது மட்டும் போதுமா? அது பனிஷ்மெண்ட்டா? போதாது. நான் என்னோட பாயிண்ட் இதுவும் அகெயின் என்னுடைய ஒப்பீனியன். ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் ஃபார் எனிபடி எல்ஸ். தெளிவாக சொல்லிடுறேன். கோர்ட்டுக்கு போகலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கோர்ட்டுக்கு போனால் நீங்கள் எல்லாருமே என்கிட்ட ஆதாரம் கேட்குறீங்கல்ல. வைரமுத்து அவர்கள் உங்ககிட்ட இப்படி பேசினார் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? பேசலங்கிறதுக்கு அவர்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு யாராவது ஒருத்தர் கேளுங்களேன். தயவு செஞ்சு கேளுங்களேன். என்கிட்ட அவர் அப்படி நடந்துக்கலங்கிறதுக்கு சப்ஸ்டான்ஷியலாக ஒரு எவிடன்ஸ் என்ன கேட்குறீங்கல்ல? அவர் போய் கேளுங்களேன். நீங்க பேசலனா சார், நீங்க பேசலங்கிறதுக்கு ஆதாரம் கொடுங்கன்னு கேக்குறீங்க. சோ நீங்க பேசலன்றதுக்கு எப்படி ஆதாரம்? பேசலங்கிறதுக்கு எங்க? நான் உனக்கு கேக்குறேன், உனக்கு தெரியாது. ஜவஹர்லால் நேரு ஒரு இடத்துல சொன்னார், அவரோட டாட்டர் இந்திரா காந்திக்கு வந்து லெட்டர் எழுதினப்போ when she was 11 or 12 years old, ஒரு நம்ம வந்து உனக்கு தான் தெரியணும் எது சரி எது தவறு அப்படின்னு. எந்த விஷயத்தை நீ நாலு பேருக்கு தெரியாம மறைவுல பண்ணணும்னு நினைக்கிறியோ அது தவறு, அந்த முடிவை நீ எடுக்கக்கூடாதுன்னு நேரு சொல்லியிருந்தார். ஸோ மை பாயிண்ட் இஸ், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண நினைக்கிற யாராக இருந்தாலும் எங்கே பாருங்க, உலகமே பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல இந்த பெண்ணுக்கிட்ட நான் இப்படி தவறாக நடந்துக்க போகிறேன், வாங்க வாங்க கேமராலாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு யாரும் சொல்ல போகிறது இல்லை. ரெண்டாவது, அவங்க பார்க்குற சந்தர்ப்பமே, ஒரு ஸ்டூடியோ எடுத்துக்கோங்களேன், இன்ஜினியர் இருப்பாங்க, அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, இவங்க எல்லாம் இருப்பாங்க, எல்லாம் இன்றி நம்ம வாய்ஸ் ரூமுக்குன்னு போவோம் தெரியுங்களா. அந்த காரிடார் தான் தனிமை, அந்த இடத்துல நடக்கும் பேச்சுவார்த்தைங்கிறது. இவங்க எதிர பேச மாட்டாங்க, அந்த இடத்துல நடக்கும். அப்படிதான் எல்லா இடத்துலையுமே. யாரும் வந்து ஒரு நாலு பேரை சாட்சி வச்சுக்கிட்டு சொல்ற விஷயம் இல்லை இது. அவங்க மனசுக்கு அது கரெக்ட்னு தோணுச்சுன்னா சாட்சி வச்சுக்கிட்டு கேட்பாங்க. ஸோ யாருமே இல்லாதப்போ பேசுற விஷயம்தான் இது. எனக்கு இது ஒண்ணு புரியவே இல்லை, இதை எப்படி ப்ரூவ் பண்ண சொல்றாங்கன்னு. அதனாலதான் நான் கேட்கிறேன், அவர் பேசினாருங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னு சொல்றீங்களே, அவர் பேசலங்கிறத அவர் ப்ரூவ் பண்ண சொல்லுங்களேன். இன்னொன்னு, ஏன் இவ்வளோ தைரியமா பேசுற வைரமுத்து சார் வாங்க அப்படின்னா, நான் நிராகரிச்சுட்டு வந்திருக்கேன். அதுல இருந்து நான் எதையுமே சம்பாதிக்கல, பெயரோ பணமோ புகழோ எதையுமே நான் அதுல இருந்து நான் சம்பாதிக்கல. நான் தலை நிமிந்து நிராகரிச்சுட்டு போயிட்டு வாங்கடா எல்லாரும். இதே எங்க போனாலும் எங்க திரும்பினாலும் எல்லாம் இந்த பாயிண்ட்டுக்கு தான் வரீங்க. ஒரு டெமோ கேட்க வேண்டியது, ஆப் சூப்பர் அப்படிங்க வேண்டியது, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்க வேண்டியது. அது அந்த மியூசிக் டைரக்டர் கேட்குறாங்களோ இல்லையோ, அந்த நடுவில் இருக்காங்க பாருங்க ஆளுங்க, அவங்க தான் மெயினாக. அதெல்லாம் வந்து பேச பேசுறது கொள்றது இது எல்லா ஃபீல்ட்லையுமே இருக்கு. ஒரு கார்பரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இருக்கு. டோன்ட் டெல் மீ அங்கெல்லாம் வந்து ஐடி படிச்சிருக்காங்க அப்படிலாம் கிடையாது. எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கிற எக்ஸ்ப்ளாய்டேஷன் இது. எனக்கு அந்த சினிமா துறையை மட்டும் தனிச்சு சொல்றதுலையும் எனக்கு உடன்பாடு கிடையாது, எல்லா இடத்துலையுமே இருக்கு. ஆனால் நான் தைரியமா பேசுவேன், என்னன்னா நிராகரிச்சுட்டு வந்தேன். இதனால நான் வந்து ஒரு பெரிய சிங்கர் ஆவேன்னா எனக்கு வேண்டாம், அது என்னுடைய மனப்போக்கு. தப்பு ரைட்டு நான் சொல்லலை, பட் தட் இஸ் வாட் ஐ டிசைடட். நான் பேசுவேன், இப்பவும் நான் சொல்றேன். இல்லை, ஆக்சுவலி இந்த ஏஆர் ரஹ்மானுடைய பேரை வச்சு மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. எல்லாருக்கிட்டையுமே அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. நீங்க பேட்டர்ன் பாருங்க, ஸ்டடி பண்ணி பாருங்க. மேபி நானும் பொய்யா இருக்கலாம், மேபி சின்மையும் பொய்யா இருக்கலாம், மேபி சிந்துஜா பொய்யா இருக்கலாம், ஹேமமாலினி பொய்யா இருக்கலாம், எக்ஸ் ஒய் இசட் எல்லாருமே பொய்யா இருக்கலாம். பட் எல்லாத்துலேயுமே ஒரு பேட்டர்ன் இருக்கும். இந்த சிந்துஜாங்கிற பெண்ணை வந்து எனக்கு இப்போ தான் தெரியும், எனக்கு அப்படியே ஒருத்தங்க இருக்காங்கன்னே தெரியாது. அதே மாதிரி புவனான்னு இருக்கிறதும் சிந்துஜாக்கு தெரியாது. இதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டோம். பேட்டர்ன் கவனிச்சிங்கன்னா எல்லாருக்குமே ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறது ஏஆர் ரஹ்மான் அவர்கள்கிட்ட, நான் பாட்டு வாங்கித்தரேன், நான் ரஹ்மான்ட்ட உனக்கு பாட்டு தரேன், நான் ரஹ்மான்ட்ட உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் இப்படின்னு தான். ஓரளவுக்கு நமக்கும் மனிதர்களை தெரியும், ரஹ்மான் சார் வந்து எவ்வளோ கண்ணியமானவர்னு நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்.
புரியுதுங்களா? ஸோ ஒரு செகண்ட் கூட நான் என் மனசில் அவரை பற்றி ஒரு தவறான எண்ணமோ சந்தேகமோ எனக்கு வரல. ஆனால் ஒன்று யோசித்தேன், இப்படி எல்லாருக்கிட்டேயும் நேயர் ரஹ்மான் ஏஆர் ரஹ்மான் ஏஆர் ரஹ்மான், ஐயோ பாவம் அவர் என்ன பண்ணினார். இங்கே பார்த்தீங்கன்னா என்னமோ வந்து இது ஒரு பிளான்ட் மாதிரி இருக்கும். வைரமுத்து வந்து ஒரு சிங்கர் அப்ரோச் பண்ணுறப்போ ஏஆர் ரஹ்மான் கிட்ட நான் வாய்ப்பு வாங்கித்தரேன், வேறு எந்த டைரக்ட் மியூசிக் டைரக்டர் பேரும் அவர் யூஸ் பண்ணலை, ஏஆர் ரஹ்மான் தான் யூஸ் பண்ணார். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அவர் வளர்ந்த அவ்வளோ ஒரு பெரிய சிந்திக்கக்கூடிய ஒரு இலக்கியவாதி எப்படி இன்னொருத்தரோட நேமை மிஸ்யூஸ் பண்ணலாம்? அது அங்கே அடிப்படையே தவற போகுது. சி, உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் கேளுங்க. நோன்னு சொன்னாங்கன்னா கண்ணியமாக கௌரவமாக விட்டு விலகி போங்க. அது என்ன தாங்க மாரலைஸ் பண்ணல, வந்து கேட்குறியா கேளு. நோ அப்படின்னா அழகாக ஒதுங்கி போகிற வழி பாரு, மரியாதை கொடுத்துட்டு மூவ் ஆஃப். அப்படிதான் 90% ஆஃப் பீப்புள் பண்ணுறாங்க. ஏஆர் ரஹ்மானோட பேரை பயன்படுத்தி இவர் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸ்டார்டிங்கில் வந்து இது உங்களுக்கும் தெரியும் ஏஆர் ரஹ்மான் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றது. ஓகே, அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் அந்த மியூசிக் அகாடமி இல்லை டைரெக்டாக அந்த இசை சம்மந்தப்பட்ட சில நிர்வாகிகள்கிட்ட ஏன் போகல நீங்கள்? ரொம்ப அழகான ஒரு க்வெஸ்சன். நான் எப்படியாவது இந்த பாயிண்ட்டுக்கு வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இதில் எப்படி வருதுன்னு தெரியல. எவ்வளோ பேர் சைலண்ட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா? இன்னைக்கு நான் சொல்கிறது இப்போ 2018ல் ஒரு விஷயம் இவ்வளோ பெருசாக வரப்போ, எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும், சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும், அந்த இண்டஸ்ட்ரியில் தலைமையில் இருக்கிறவங்க இல்லை அந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு கோர் ஆப்ரேஷன்ஸில் இருக்கிறவங்க ஒப்பீனியன் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்களே. ஏன் யாருக்குமே ஒரு அபிப்பிராயம் கூட இல்லையா? இல்லை அவ்வளோ பயமாக தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு. ஸோ 2018லேயே இவ்வளோ யங் மைண்ட்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறப்போவே இது அதோ யாருக்கோ எங்கேயோ நடக்கிற மாதிரி, ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில் நடக்கிற மாதிரி அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு அப்படி ஒரு அமைதி, மயான அமைதி. 98ல் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க சொல்லுங்க? என்ன நினைப்பீங்க 98ல்? இங்கேயே கிடைக்கலங்க. நான் நேற்றுக்கு வந்து ஃபேஸ்புக்கில் போட்டேன், நடிகர்களுக்கு சங்கம் இருக்கிற மாதிரி பாடல் ஆசிரியர்களுக்கு ஏதாவது சங்கம் இருக்கான்னு கேட்டு போட்டேன். நிறைய பதில் வந்தது. சில பேர் சொன்னாங்க எழுத்தாளர்கள் யூனியன் தான் கவிஞர்களுக்கும் யூனியன்னாங்க. இன்னொருத்தங்க சொன்னாங்க மியூசிஷியன்ஸ் யூனியன் தான் கவிஞர்களுக்கும் அப்படின்னு. ஆனால் எங்கேயோ ஒரு பாயிண்டில் நான் ஒரு அசோசியேஷன்லேயோ எதுலேயோ போய், இப்போ இவருக்கு இருக்கிற அசோசியேஷன் எதுன்னு நான் கண்டுபிடிச்சு, ஏன்னா அதுலேயே எனக்கு எக்கச்சக்கமாக கான்ட்ராஸ்ட் இருக்குது. ஒருத்தர் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க, இப்போ சொன்னான்னா ஐ ஆம் ரியலி பிளானிங் டு டேக் இட் அப், அந்த சங்கத்தில் எந்த சங்கம் அவர் இருக்காரோ அந்த சங்கத்தில் ஐ ஆம் ரியலி பிளானிங் டு டேக் இட் அப். எதுக்கு நான் ப்ரூவ் பண்ண முடியாதான் அவர் எனக்கு நேராக வந்து பேசணும்? இல்லை நேராக வந்து ப்ரூவ் பண்ண முடியாது, நீங்களே சொல்கிறீங்க. அந்த டைம் அப்போ ஏன் அவரை காணோம்? நான் என்ன கேட்குறேன், ப்ரூவ் பண்ண முடியாதுங்கிறது அவருக்கும் தெரியும் ஓகேங்களா? ப்ரூவ் பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ எப்படி நீ என்ன அப்படி சொல்லுவன்னு ஏன் அவர் என்ன வந்து கேட்கல? எங்கேயோ ஒரு வீட்டில் அவரோட வீட்டு தோட்டத்தில் வந்து ஒரு வீடியோ எடுத்து என் மேல் இழைக்கிறது சுமத்தப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டுகள் அவ்வளவும் போய், நான் ஆதாரம் சேகரித்து கொண்டிருக்கிறேன், நான் இவ்வளோ பேரோட பேசி கொண்டிருக்கிறேன்னு வீட்டில் வந்து தோட்டத்தில் வந்து யாரையோ வந்து ஷூட் பண்ணி எடுத்து போடுறது இல்லை. வா ஃபேஸ் த பீப்புள், நாங்கள் ஃபேஸ் பண்ணலை பீப்புளை. அது எப்படிங்க வந்து ஒருத்தர் சம்மந்தமே இல்லாமல் வா சண்டைக்கு வான் கூப்பிட்டா நான் எதுக்கு போகணும்? எங்க என்னை காப்பாற்றிக்கிற கடமை எனக்கே இல்லைன்னா அப்புறம் வந்து உலகம் உங்களை எப்படி காப்பாற்றும்? எங்க நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, யாராவது என் மேலே அவதூறு சொன்னாங்கன்னா சத்தியமாக நான் கொதிச்சு விடுவேங்க. என் மேலே அவதூறுன்னு நான் நினச்சேன்னா, நான் அதை பண்ணலை, நான் உண்மை, நான் அவங்க சொன்னது பொய்னா இல்லை, செத்தா கூட பரவாயில்லைங்க, ஆனால் நான் போராடுவேன், முன்ன வந்து நிற்பேன். ஏன்னா என்ன கிளியர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு தான் பொறுப்பு ஜாஸ்தி. உலகம் வந்து கிளியர் பண்ண, இந்த சிவப்பா இருக்கிறவங்கலாம் பொய் சொல்ல மாட்டான் மாதிரி நல்ல கவிதை எழுதுறவங்கலாம் தப்பு பண்ண மாட்டாங்கிறாங்க, எனக்கு அது சத்தியமா புரியல, என்ன லாஜிக்னே எனக்கு புரியல. ஸோ என் மேல ஒரு தப்பு யாராவது சொன்னாங்கன்னா நான் சத்தியமா முன்னாடி வந்து பேசுவேங்க, ஏன்னா என்ன காப்பாத்திக்கிற முதல் பொறுப்பு என்னுடையது. இல்ல எனக்கு இது மட்டும் பதில் சொல்லுங்க, அவர் நேர்ல வந்தா எதை வச்சு நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க? அவர் எதையுமே வச்சு ப்ரூவ் பண்ண முடியாது. இது சாட் பார்ட், அந்த ஒரு சொல்லுவாங்க தெரியுமா, வால்ல போய் முட்டி போன்னு. ஆமா, அப்படி போவோம் அங்க என்ன போய் ஒரு அது இதுலயும் இருக்கு. வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல அது இருக்கு. ஏன்னா ஒரு தீர்வு கிடைக்காத எத்தனையோ விஷயங்கள், தீர்வு கிடைக்காம ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் போய்கிட்டு விஷயம் மாதிரிதான் இதுவும். 2018ல் நடந்ததாக இருந்தது அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் கான்வர்சேஷன், இப்போ ஒரு பிரபலமாக ஓடிக்கிட்டு இருக்க ஒரு ஃபோன் கான்வர்சேஷன், நமக்கு அதாவது ஒன்று ஒரு துருப்புச்சீட்டு மாதிரி ஒன்று கிடைக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி
எங்களுக்கு அந்த கொடுப்பின இல்லைன்னு தான் நாங்கள் சொல்லணும். பிகாஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த காலத்தில் எதுவுமே கிடையாது. சரி, இப்போ அவரும் நேரில் நான் வர முடியாது, எனக்கு இது அசிங்கம், சம்மந்தம் எதுக்கு எதுக்கு நான் வரணும், பொய்யான குற்றச்சாட்டுக்கு நான் ஏன் வரணும், அவரோட தரப்பில் சொல்லிட்டாரு. அப்படிதான் சொல்லுவார். கண்டிப்பாக நான் கூப்பிட்டுட்டேன், என்னால் முடிகிற வரைக்கும் நான் ஒரு முடிவில் இருக்கேன், இறங்கிட்டேன். ஸோ அவர் வரவே இல்லை. அப்புறம் நீங்க சொல்லிட்டே இருந்தா ஒரு டைம் டைல்யூட் ஆயிடும். வாடி டைல்யூட் ஆயிடும். அதனால நம்ம மக்களுக்கு வந்து மறதி வந்து அவ்வளவுதான். இது அடுத்து இன்னொரு விஷயம் வந்துச்சுன்னா இது போயிடும், அது வரும். நாம் எதிர்பார்க்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நான் எங்கெங்கெல்லாம் என்னால் இதை வந்து இப்போ நான் வந்து எது சங்கம்னு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதே மாதிரி ஐ வில் டாக் டு அ ஃபியூ பீப்புள். என்ன மாதிரியான, ஏன்னா நான் எக்ஸ்பர்ட் கிடையாது, ஓகேங்களா, என்னால் யோசிக்க முடியுமே தவிர எனக்கு எக்ஸ்பர்டீஸ் கிடையாது. ஸோ அந்தந்த எக்ஸ்பர்ட்ஸை வச்சு நான் பேச போகிறேன். ஐ ஹாவ் அ மூவ்மெண்ட் சப்போர்ட்டிங் மீ இன் திஸ். அவங்க வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி போகலாம், ஏன்னா அக்யூசேஷனோட நிற்கக்கூடாது, புரியுதுங்களா? ஏன்னா இதில் உண்மையிலேயே நானே ஒத்துக்கிறேன், நிறைய தவறான அக்யூசேஷன்ஸ் வரும். பர்சனல் ரிவெஞ்சில் அவங்கவுங்க வந்து இதை, ஏன்னா ஃபேமிலி சண்டேலேயே பார்த்தீங்கன்னா உதாரணமாகவே நடந்திருக்கு. கல்யாண் மாஸ்டர் அப்புறம் தியாகராஜன் சார் அந்த பொண்ணு இப்போ பேஜ்லேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமும் எப்படி உங்களுக்கு நம்பிக்கை? சொல்கிறேன், சரி, நான் நம்பிக்கை என் மேலே, மற்றவங்க மேலே இல்லை. நான் அதையும் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். எனக்கு என்ன மீ டூ மூவ்மெண்ட் மேலே ஒரு அசிங்கமான விஷயம், டீதிங் ட்ரபிள்னு உண்டு தெரியுமா? எல்லாத்துலேயுமே டீதிங் ட்ரபிள் உண்டு. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்த எத்தனையோ விஷயங்கள் பல வருஷமாக எடுபடாமல் திடீர்னு இன்றைக்கி அது வந்து நமக்கு ஒரு காமன் விஷயமா இருக்குது. அதே மாதிரி 2018 நம்ம பண்ணுற ஒரு மீ டூ அப்படிங்கிறது, இட்ஸ் அ வெரி குட் பிளாட்ஃபார்ம், ப்ரொவைடட் தப்பாக யூஸ் பண்ணாத வரைக்கும். இது வந்து அந்த வீட்டுக்குள்ளே சண்டை நடந்தாலே புருஷன் வரதட்சணை மாதிரி. மீ டூ எப்போ ஆரம்பிச்சது? இப்போ இல்ல, இப்போ தமிழ்நாடு பொறுத்தளவுல, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹாட்டா இருக்குது. ஒரு 10 நாள் எடுத்துக்கலாமா? 10 நாள். நீங்க வந்து இந்த வைரமுத்து அவர்கள் சின்மை சொன்ன கம்ப்ளைன்ட் மட்டும் நீங்க சொல்லுங்க. சின்மை சொல்லி 10 நாள் கழிச்சு இந்த கேப்புக்கான ரீசன் மட்டும் ஃபர்ஸ்ட் சொன்னேனே, அந்த வார்த்தைகள் என் பையன் படிக்க கூடாது. ஏன்னா இப்ப சின்மைக்கு வந்து நான் படிச்ச காமெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த வார்த்தைகள் என்ன வந்து ரொம்ப பாதிச்சதுங்கிறது ஒரு விதத்துல உண்மை. ஆனா அது இந்த மாதிரி நான் ஒண்ணு சொன்னேன்னா அந்த மாதிரி வார்த்தைகளை என் பையன் பார்க்க கூடாதுன்னு அந்த ஒரு இது எனக்கு இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா அவன் மனசு கஷ்டப்படும் இல்லைங்களா? ஸ்பெஷலி ஆம் எ சிங்கிள் பேரண்ட். இந்த சொசைட்டியில வந்து சிங்கிள் பேரண்டா இருக்கிறதே முதல்ல ஒரு குற்றம் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும். அது என்னோட பர்சனல் விஷயம், ஐ டோன்ட் திங்க் எனிபடி ஹேஸ் அ ரைட் டு டாக் அபவுட் இட். பட் எனக்கு தான் என் பையன் மேல அக்கறை இருக்கும். அந்த குழந்தை எதையாவது ஒன்ன பார்த்து மனசு லேசா வருத்தப்பட்டு, ஐயோ அம்மாவை பற்றி இப்படி எழுதியிருக்காங்களே, நாளைக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஏதோ பேசுகிறப்போயே உங்கள் அம்மாவை பற்றி இப்படி வந்திருக்குடா அப்படின்னு அந்த குழந்தையோட கான்ஃபிடென்ஸ் போகும், அவன் மனசு கஷ்டப்படும். நான் அதனால தான் வேணாம் அப்படின்னு, நான் உண்மையான அதனால தான் விட்டுறலாம் கேப். அதனால தான் இத்தனை நாள் கேப்புக்கு அப்புறம் நீங்கள் போட்டிருக்கீங்க, இப்போ என்ன ரெஸ்பான்ஸ் வந்துட்டு? நிஜமாக நான் நினச்சி கூட பார்க்கல, ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஐ கம் ஃப்ரம் அ வெரி வெரி ஆர்த்தடாக்ஸ் கன்சர்வேட்டிவ் பேக்ரவுண்ட். ஸோ என் குடும்பம்லேருந்து எல்லாருமே இது வந்து ஒரு பிரச்சனையாக வரக்கூடாது அப்படின்னு நான் நினச்சி எல்லார்கிட்டேயும் விஷயத்த சொல்லிட்டு தான் நான் வெளியில் இதை வந்து நான் ரிலீஸ் பண்ணேன். என்னென்னலாமோ நான் எதிர்பார்த்தேன், என் பையனையும் ப்ரிப்பேர் பண்ணினேன். நிஜமாக இது வந்து நான் கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதா, இல்லை இத்தனை நாள் யூனிவர்ஸ்னு ஒன்று இருக்குது, வைப்ரேஷன் ஒன்று இருக்குது, இத்தனை வருஷங்கள் நான் அழுத அழுகைக்கு யூனிவர்ஸ் எனக்கு ரிட்டர்ன் பண்ணுதான் தெரியல. The kind of support that I'm getting from people, மக்கள், எனக்கு முகம் தெரியாத எத்தனையோ மனிதர்கள், எனக்கு முகம் தெரியாத எத்தனையோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எனக்கு அப்படி ஒரு சப்போர்ட்டு இந்த சோஷியல் மீடியாவில், நான் உண்மையில் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். எனக்கு இது ஒரு பாசிட்டிவ் இதுவாக தெரியுது. கமெண்ட் யூடியூப்பில் வந்தது, சம் சேனல் ஹெட் என்னோட இது போட்டிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் அந்த கதையை கொஞ்சம் தவறாக தான் போட்டிருந்தாங்க, பட் இட்ஸ் ஓகே, அது நம் ப்ரிப்பேர்ட், ஐ எம் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். அதில் வந்து ஃபஸ்ட்டு காமெண்ட்டு ஒரு பையன் வந்து வாடி போடின்னு போட்டு வா போட்டிருந்தான். நான் இம்மிடியட்லி ஐ ரிப்ளைடு, நான் ரொம்ப கௌரவமாக, இது பாருங்க தம்பி, இந்த மாதிரி மனசை புண்படுத்தாதீங்க, இதுக்கு பின்னாடி இருக்கு சொல்லி போட்டோன்னா, சாரி சிஸ்டர் சொல்லி தூக்கிட்டான். அதை சாரி சிஸ்டர், நான் பண்ணது தப்பு தான் சிஸ்டர், சிஸ்டர் ஆர் யூ ஓகேன்னு கேட்குற நிலைமைக்கு வந்தது. இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் சைன் ஃபார் மீ டூ, நாட் ஃபார் மீ, ஃபார் மீ டூ, ஃபார் மீ டூ. நீங்கள் சொன்னீங்க ஸ்டார்டிங்கில், இதில் ஒரு ஜாதி பூசப்படுது, ஒரு அரசியல் பூசப்படுது, எல்லாமே பூசப்படுது. இதுக்கு என்ன ஒரு கெஸ்ட்டில் நான் கேட்குறேன்னா, தமிழ்நாடு பொறுத்தளவில் சிங்கர்ஸ் மேக்ஸிமம். ஸோ சிங்கர்ஸ் ஒரு ஆர்த்தடாக்ஸ், அதுக்கு ஒரு அப்படியே ஒரு வடிவம் போய்கிட்டே இருக்குது. அது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சின்மைன்னு வருது, சின்மை பற்றி தெரியும்,
என்னோட செகண்ட் நேம் ஓனசேஷன் வருது. ஓகே, சோ இப்படி ஒரு எப்படினா சொல்ல ஒரே லைன்ல வந்துட்டு இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது ஜெனரலா காமனா பாக்கும்போது சொல்ல பாக்குறவங்களுக்கு அந்த போர்ட்ரேட் பண்றதுதான் வரும் இல்லையா? சோ அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இந்த ஒரு கோணத்துல இருந்து பார்க்கலாம். நீங்க சொல்றத நான் ஒத்துக்கறேன். நான் எஸ் இதுவுமே இல்ல பலர் வந்து மென்ஷன் பண்ற ஒரு விஷயம். ஏய் பேருங்களை பாரு, சொல்றவங்களோட பேருங்க பாரு. இன்னொரு கோணம் இருக்கு. பெர்பெட்ரேட்டர்ங்கறோம், தி அலெஜ்ட் பெர்பெட்ரேட்டர், இன்னும் அவர் குற்றவாளி இல்ல, குற்றம் சாட்டப்பட்டவர், அவரோட பேட்டர்னா இதை ஏன் நீங்க யோசிக்கல? எங்களை இதை பேட்டர்னா பாக்குறீங்களே, வெளியில கொண்டு வர பெண்கள் எல்லாருமே இந்த ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கன்னு பாக்குறீங்களே, வை டோன்ட் யூ திங்க் அவருடைய பேட்டர்ன் இஸ் டு சீக்? ஏன்னா இங்க என்ன சொல்லப்படுதுன்னு அவர் யோசிச்சிருக்கலாமே, அவரோட பேட்டர்னா இருக்கலாமே. சி சாப்பிடுற சாப்பாட்டுலயே ஃபேவரட்ஸ் இருக்கு, அப்படிதான் எல்லாத்துலயுமே அவங்க அவங்களுக்கு ஃபேவரட்ஸ். நீங்க ரொம்ப பச்சையா சொல்லணும்னா நீங்க கேர்ள்ஸ் எடுத்தீங்கன்னா, சம் மென் லைக் யூனோ ஃபாரினர் கேர்ள்ஸ், சம் மென் திங்க் நோ இந்தியன் கேர்ள்ஸ் தான் அழகு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கு. இதை எங்க பேட்டர்னா பாக்குறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு கோணத்துல அது அவரோட பேட்டர்னா பார்த்தா அவரை கேளுங்க. கோணத்துல பார்த்தா அவர் தேர்ந்தெடுக்கிறாருன்றீங்களா? அவர் தான் தேர்ந்தெடுத்தாரு, நாங்க போலியே அவர் தானே தேர்ந்தெடுத்தாரு. நாங்க போய் நீ என்ன வந்து கேளு ரஹ்மான்கிட்ட வாய்ப்பு வாங்கித்தா, அதுக்கு நீங்க வந்து என்ன கேளுக்கன்னு நாங்க போய் சொல்லலை.